हेलो वीवर्स वेलकम टू जेली बीन्स फैमिली நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேஹானோட बर्थडे सेलिब्रेशन vlog தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த க்ளிம்ஸ் வந்து நான் YouTube ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்க மோஸ்டா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதோட டீடைலான வீடியோ தான் ফুল सेलिब्रेशन vlog ஆட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண் வரைக்கும் பாருங்க இதுவரை எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் बर्थडे पार्टी के मुन्ना नईट वो बलून से ऊदी रेडी पड़ी वो अब कुछ डेकरेशन पड़पो ईसिया मुन्ना नईटे अंत प्रिपरेशन स्टार्ट पड़ो अलून टेप स्ट्राइप मादी अंगी वो अव बलूनसा ऊद ऊद अगर वो कटी वो कलर वो सूमा वांगो और ब्लैक कलर और सेक्शन इन वो और गोल्डन कलर मादी और फॉर्मेट मिंगल पन्नी नम्मा वंदे आर्च मादी रेडी पन्नलान चोलीटे अंद मादी वांगिरुंदो सो अदा दा नांगा पंप पन्नी रेडी पन्नीटिरुंदो इत वा निहान बर्थडे मामी वो ऊंचल वांगो निहान वो ऊंचल आड़ा रोम पिड़ों बर्थडे अंजल वांगिकलानुमी ऊंचल वो प्रसन्ट पड़ा इत व नम्बर आलरे माशा फर्नीचर लैंड वीडियो पातरपो सेम अी से ऊंचल रोम सूपर अद ऊंचल आना वो अनेक पर्चे पड़े पर रीसंटा मामी मामूम அது வந்து நிஹான் பர்த்டேக்காக போய் பர்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த ஊஞ்சல் எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ஆனால் அன்னைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் இல்லை அப்புறம் இப்போந்தான் ரீசெண்டாட்டு அப்போ நிஹான் பர்த்டேக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சர்ப்ரைஸ் ஆட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இதுல வந்து ஊஞ்சல் தனியாவும் ஸ்டாண்ட் தனியாவும் இருந்தது வீட்டுக்கு வந்து அசெம்பிள் பண்ணி தந்தாங்க அதுக்கு அப்புறமாட்ட இது வந்து ஸ்டாண்ட்ல இருக்குிறதுனால நம்ம வந்து ஹால்ல வச்சுக்கலாம் நம்ம சீலிங்ல மாட்டணும்னு அவசியம் இல்ல நம்ம டைரக்டாட்டு ஹால்ல நம்மளோட ஏதாவது லான் ஏரியா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் நேஹானோட பர்த்டே ஷாப்பிங் vlog எல்லாமே இன்னொரு வீடியோல வந்து நாங்க வந்து அப்லோட் பண்றோம் அண்ட் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஊஞ்சல் வந்து பிடிச்சிருந்ததா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க बर्थडे अनेक आफ्टरनून वंदे लंच अरेंजमेंट्स पन्नेंदों सो अनेक लंच को वंदे एन्ना स्पेशल ना घी राइस मटन ग्रेवी चिकन फ्राई अदुक्कु अप्पुरम कोंजम साइड डिशेस वंदे इरुंदुच्चु நேஹானுக்கும் மச்சானுக்கும் சேம் மட்டு ஷர்ட் மெட்டீரியல் எடுத்து ஆல்ரெடி நாங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுதான் அன்றைக்கி வந்து காலையில் அவங்க ரெண்டு பேருமே வியர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே அந்த மெட்டீரியல் வந்து சூப்பராக செட் ஆச்சு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமாட்டு நாங்கள் ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்காக நாங்கள் டெக்கரேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதில் கொஞ்சம் பிஸியானதுனால அதெல்லாம் ஓவராக கவர் பண்ணலை
இப்போ ஈவினிங் வந்து ஆர்டர் கொடுத்துருந்த கேக் வாங்குறதுக்காக மச்சான் வெளியில் போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து என்ன கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம்னா நார்மல் வேனிலா ஃப்ளேவர் கேக் தான், ஆனால் கொஞ்சம் ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் வர்றது மாதிரி 5 kg போல் நாங்கள் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் டோனட்ஸ் அண்ட் கப் கேக்ஸ் கூட நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிஹானோட பர்த்டேக்கு வந்து மச்சான் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அவனுக்கு வந்து கேக் ஆகட்டும், கெஸ்ட் இன்வைட் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே மச்சான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபுல் இன்வால்மெண்ட்டும் அவங்க தான். எனக்கு இதிலலாம் கொஞ்சம் ஐடியா கிடையாது. நான் மச்சான் தான் இது இது வாங்கணும், இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேக் வந்து இந்த தீம்லாம் வாங்கணும் சொல்லிட்டு ஃபுல் இன்வால்மெண்ட்டும் கொடுத்தாங்க. கேக் வாங்கிட்டு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு, டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகி தான் வந்தாங்க. ஈவினிங் 6:30 எல்லாம் கழிஞ்சிட்டுது. அப்போ ஆல்ரெடி டெக்கரேஷன் பார்ட்டெல்லாம் முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனதுனால வந்த உடனே கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த டோனட் கப் கேக்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது, இல்லைனா ரொம்பவே லேட் ஆகிருக்கும். நிஹான் வந்து ஆக்சுவலாக பிறந்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:54 அந்த டைம் தான் நிஹான் வந்து பிறந்தான். ஆனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா கேக் கட்டிங்க்கு வந்து அவ்வளோ டைம்லாம் எடுக்கக்கூடாது, பிறந்த டைம் கட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆயிரும், ஷார்ப்பாக 5 to 5:30 நம்ம கேக் கட் பண்ணிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நிஹான் பிறந்த டைமுக்கு தான் நாங்கள் கரெக்டாக கேக்கும் கட் பண்ணோம். நிஹானோட பர்த்டே வந்து எங்களுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் டே. ரொம்ப நாளாகவே நிஹானோட பர்த்டேக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சின்ன சின்ன விஷயமும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து டீட்டெயில்டாக பண்ணோம். ஆனால் அவனோட ஷாப்பிங் ஆகட்டும், ட்ரெஸ் ஷாப்பிங் ஆகட்டும், எங்களோட ஷாப்பிங் எல்லாமே நாங்கள் வந்து லாஸ்ட் 2 days முன்னாடி தான் பண்ணோம். ஆனால் நாங்கள் நினச்சதை விட ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவே சூப்பராகவே எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுது. ஸோ எங்களோட ஃபேமிலியோடய நாங்கள் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப என்ஜாய்மெண்டோடய, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, எங்களுக்கு அந்த டே மறக்கவே முடியாது. ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அன்னைக்கு. நிஹான் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். நிஹானோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் அவனுக்காக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமாட்டு மாமா வந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வாங்கியிருந்த ட்ரெஸ் வந்து போடலை, மாமா வாங்கி தந்த ட்ரெஸ் தான் கேக் கட் பண்ணும்போது போட்டிருந்தோம். அவனுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து நிஹானுக்கும் மச்சானுக்கும் மேட்சிங்காட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம், அது போடவுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ் வந்து லாஸ்ட்டாட்டு போட்டிருந்தோம். அதோடய பிக்ஸ் கூட ஃபைனலாக ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் எடுத்தது வந்து கோட் சூட் மாடலில் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா எடுத்தது வந்து கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுக்கு மேட்சிங்காக தான் நாங்களும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். हैप्पी बर्थडे टू यू जी, केक शेक है तो फिर बुलाओ जी, ऐसे ही तुम बुढ़े होते रहोगे हमको उससे क्या मतलब बताओ जी। हैप्पी बर्थडे टू यू हाँ जी, इस पे इतने खुश क्यों हो भाई, तुम
तो बरसों पहले ही निकल चुके हो, तो बर्थडे वाला नाटक ये क्यों है भाई? कैंडल शैंडल फूंक से बुझा के, बेसुरों की भीड़ फालतू में लगवा के, बर्थडे वाला सॉन्ग जोर जोर से गवाते हो, हमसे ताली शाली का हजाम मत करवाते हो। ये सब नौटंकी फिर भी चलो झेल ले, केक शेक को स्टार्टर्स भर भर के आए प्लेट में, घर जाके फिर से डिनर न मंगवाना हो, चूहे ना दौड़े पेट में रात के पौने दो। हैप्पी बर्थडे टू यू जी, सोच समझ के इनवाइट भिजवाओ जी, अगर पेट पूजा का फुल इंतजाम है तो ही न्योता कंसीडर करेंगे जी। हैप्पी बर्थडे टू यू कह दिया है जी, तुम और भी बुड्ढे हो गए ओ तेरी, दिल छोटा ना करो उम्र का है क्या, बाल झड़ेंगे दांत गिरेंगे वैसे ही। देखो कोई पुराना गिफ्ट हम जो ढूंढ पाए, एक्सपेक्ट तभी करना हम कुछ हाथ में लेकर आए, यू आर ऑन माई फ्रेंड लिस्ट ये नहीं मजाक है, हम टाइम निकाल के आ गए तो बड़ी बात है। वैसे सच बताओ तुम अब कितने साल के हुए, हमको क्या पड़ी है हम किसी को ना बताएं, मुना बिगाड़ो आज तुम्हारा बर्थडे है, तुम अकेले हो नहीं यहाँ और भी बुड्ढे है, सोच सोच के और बीपी ना बढ़ाओ। बर्थडे टू मी, बत्तीस चमका के चिल्ला कर गाओ, हैप्पी बर्थडे टू मी। अब पैसे वैसे खर्चे हो और केक भी मंगवाए हो, तो पार्टी खत्म होने के बाद सर पटकना जी। हैप्पी बर्थडे टू यू जी, कैसी लगी तुमको मेरी फिलॉसफी? நிஹானோட பர்த்டே கிஃப்டாகிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ அது வந்து ரிமோட் ஆப்ரேட்டிங் கார் தான், நம்ம அவனை உட்கார வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணலாம். முந்தின நாள் நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அவனை அதில் வச்சு ஓட்டினோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அப்போ அன்னைக்கு அவனை வச்சு நாங்கள் வந்து ஓட்டினப்போ அவன் வந்து ரொம்ப அழுதுட்டான், க்ரௌடாக இருந்ததுனாலயா என்னன்னு தெரியலை, அவன் தூக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கலர், எல்லோ கலர் என்னோடய ஃபேவரேட். அதுவும் இல்லாமல் அந்த காரோட லுக் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதனால தான் நாங்கள் வந்து இந்த கார் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். அவனுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இந்த கார் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேபி வச்சு தான் ஓட்ட முடியும், ஒரு பேபி தான் இருக்கலாம், ஆனால் அந்த பேபி வந்து வளர வளர உட்காரலாம். 30 kg வர கெப்பாசிட்டி வந்து தந்திருக்காங்க. அப்போ அந்த லுக்கும் அந்த காரோட லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வாங்கிட்டு வந்தோடனே நிஹானை வச்சு அதில் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். நிஹான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், ஜாலியாக இருந்தான், காரை விட்டே இறங்கலை, கொஞ்ச நேரமாக உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். அன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு அவனை வச்சப்போ அவனுக்கு என்னன்னு தெரியல, க்ரௌடாக இருந்ததுனாலையோ ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிட்டான் போல், அழுதுகிட்டே இருந்தான். நிஹான் வந்து 5 நிமிஷம் கூட காரில் இருக்கலை, எடுக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து உறக்கமும் வந்துட்டு, நல்ல உறக்கம் வந்ததுனால ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அவனை நாங்கள் தூங்க வச்சிட்டோம். நிஹான் கொஞ்சம் முழிச்சிருந்தான்னா நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து அங்கே ஃபோட்டோ எடுத்துடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கசகசன்னு இருந்ததுனால அதை கலத்தி தூங்க வச்சிட்டோம். பரவாயில்ல, ரொம்ப குட்டி பேபியில் ரொம்பலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு எடுத்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால நாங்கள் அவனை ஃப்ரீயாட்டு தூங்க வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் கேக் வந்து கட் பண்ணி பவுலில் வச்சு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கேக்ஸ், அதுக்கப்புறமாட்டு டோனட்ஸ், கப் கேக்ஸ் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே ஓகே தான். ஆனால் கேக்கில் வந்து நிஹானுக்கு கட் பண்ணி ஃபஸ்ட்டு நிஹானுக்கு வாயில் கொடுத்த உடனே அந்த கலர் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. அவனோட கை வாய் எல்லாமே ரொம்ப க்ரீன் கலரில் ஆகிட்டு, நாங்களும் வீட்டில் கேக் செய்யும்போது அவனுக்கு ஊட்டியிருக்கோம், கலர் இதுவரை ட்ரான்ஸ்ஃபர் ஆனது இல்லை, அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இந்த ப்ளூ தீம் கேக்குக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப குட்டி பேபினால எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, கலர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஓகேவா அப்படின்னு இருந்தது, என்னன்னு தெரியலை. ரொம்ப நேரமாக இருந்தது, நைட்டு அவன் தூங்கும்போது வரைக்கும் அந்த வாயில் அந்த கலர் இருந்துகிட்டே இருந்தது. கேக் வந்து ப்ளூ கலர் தான், ஆனால் அவன் அது தொட்ட உடனே அது ரொம்ப க்ரீன் கலரில் அவன் கையெல்லாம் இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி இருந்தது, மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓகே தான். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. கேக் கட் பண்ணி சர்வ் பண்ணதுக்கப்புறமாட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம் நிஹானும் நல்லா தூங்கி முழிச்சிட்டான். சரி ஓகே, நிஹானுக்கும் ட்ரெஸ் மாற்றிட்டு அவனோடி சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவனை ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். நிஹானுக்கு ஃபைனலாகிட்டு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் இது தான், இது எங்கள் அம்மா அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ், இதுக்கு மேட்சிங்காக தான் எங்களோட ட்ரெஸ்ஸும் இருந்தது. சரி ஓகே, நம்மளும் மேட்சிங் மேட்சிங்காகிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்திருந்தோம்.
அதுக்கப்புறமாட்ட நாங்கள் நிஹான் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருந்தோம். என்னோடய அம்மா அப்பா தங்கச்சி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமாட்ட எங்கள் மாமா மாமி மச்சான் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமாட்ட நிஹானோட ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட் அந்த ஊஞ்சல் தானே, அதனால் ஊஞ்சலில் வச்சு ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு நேஹானோட பர்த்டே விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.